பிலிப்பியர் கழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகின்றேன். இந்த பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும் பொழுது அங்கே மூன்று கூட்டத்தாரை பேர் சொல்லி கூப்பிட்டு எழுதுகின்றார். ஒன்று, அங்கே உள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் எழுதுகிறேன் சொல்லுகிறார். இன்னொன்று, கண்காணிகளுக்கு எழுதுகிறேன். அடுத்து, உதவிக்காரர்களுக்கு எழுதுகிறேன் சொல்லுகிறார். ஆகவே பிலிப்பி சபையிலே பவுல் கண்காணிகளை காண்கிறார், உதவிக்காரர்களை காண்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களை காண்கிறார். ஒரு சபையிலே மூன்று கூட்ட மக்களை பவுல் சொல்லுகிறார். கண்காணிகள், வேதத்திலே கண்காணி என்று சொன்னால் ஓவர்சியர், பிஷப் என்கிற வார்த்தைகள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்காணி, இந்த காலத்திலே பிஷப் என்கிற வார்த்தை ஒரு டயோசிசனை நடத்துகின்ற அந்த தலைமை போதகருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயராக இருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்திலே ஒரு சபையை நடத்தினவருக்கும் அந்த காலத்தில் பெயர் இருந்திருக்கிறது, சில சபைகளை நடத்தினவர்களுக்கும் இருந்திருக்கிறது. கண்காணிகள் என்று சொல்லும் பொழுது ஊழியர்களை, ஊழியங்களை கண்காணித்து நடத்துகிறவர்கள், அதுதான். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ், ஒவ்வொரு அமைப்புகளும் சபை பிரிவுகளும் தங்களுக்கு ஏற்ப அந்த நிர்வாக ஒழுங்குகளை செய்து கொள்ளுகிறார்கள், அவ்வளவுதானே ஒழிய. பொதுவாக சபை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கண்காணி என்று சொன்னால் ஊழியர்களையும் ஊழியங்களையும் கண்காணித்து ஓவர்சி பண்ணி மேற்பார்வை செய்து நடத்தக்கூடியவர்கள் என்ற அர்த்தம். அவங்களுக்கு பேர் தான் பிஷப் என்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது உதவிக்காரர்கள். உதவிக்காரர்களும் ஊழியர்கள் தான். அந்த கண்காணிகளோடு கூட நின்று அந்த சபையினுடைய காரியங்களை அல்லது சபைகளினுடைய காரியங்களை உதவி செய்து ஊழியம் செய்கிறவர்கள் உதவிக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிகளுக்கு என்ன தகுதிகள் என்று தீமோத்தேயு எழுதின நிருபத்திலும் தீத்துவு எழுதின நிருபத்திலும் தெளிவாய் பவுல் எழுதியிருக்கிறார். உதவிக்காரர்களுக்கு என்ன தகுதி என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஊழியம் செய்கிற பெண்களுக்கு என்ன தகுதி என்று இதெல்லாம் விரிவாக அந்தந்த நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. நான் சொல்ல வருகிற விஷயம், இந்த ஒரு சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கண்காணிகள் என்று சொல்லுகிறது ஊழியத்தை நடத்துகிற ஒரு கூட்டம், உதவிக்காரர்கள் என்பதும் அந்த ஊழியத்தில் பங்கு கொண்டு ஊழியத்தை செய்கிற ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. அப்ப சபையில் இனி எஞ்சி இருக்கிறவர்கள் யார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். இதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது ரோமர் 1:1-2 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது முதல் வசனத்திலே தன்னை குறித்து சொன்னார், நான் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். இரண்டாம் வசனத்திலே சபையை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று. இங்கே ரெண்டு கூட்டத்தை அழகாக அவர் காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல் அவர் எழுதுகிறது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, தேவ பிரியர்களுக்கு எழுதுகிறார். எனவே இங்கேயும் பார்க்கிறோம், சபை மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்லும் பொழுது, சபையில் உள்ள ஊழியர்கள், சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரையும் பார்த்து சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார், நீங்கள் தேவ பிரியர்கள், நீங்கள் எல்லாரும் எதற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்றால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 Corinthians 1:2 வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இங்கே எழுதுகிறார் பாருங்கள், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல் எழுதுகிறேன். யாருக்கு எழுதுகிறேன்? ரோமாபுரியில் உள்ள
பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கும் அடுத்து பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதா. இந்த மூன்று வாழ்த்து பகுதியை நாம் படிக்கும் பொழுது பிலிப்பி சபைக்கு, ரோமாபுரி சபைக்கு, குருந்து சபைக்கு, மூன்று பேருக்கும் எழுதப்பட்ட வாழ்த்தை நாம் பார்க்கும் போது இதெல்லாம் சேர்த்து கோர்த்து படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது. அவர் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவர். ஆனால் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் என்று அவர் எழுதும் பொழுதே அவர் அப்போஸ்தலன் தான் இல்லவா? அவர் அப்போஸ்தலன் தானே. அப்பொழுது அவருடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். அப்பொழுதே அவர் அப்போஸ்தலனாக தான் இருக்கிறார். ஆனால் இன்னும் அது நிறைவேறும்படி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதே அர்த்தத்தில் நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். சிலர் பரிசுத்தமாகிவிட்டீர்கள், ஆகி கொண்டிருக்கிறீர்கள், அந்த நல்ல அனுபவத்தில் வந்து விட்டீர்கள். இன்னும் சிலர் அதுக்கு நேராக ஓடி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பிரைமரி ஸ்டேஜில் இருக்கலாம், ஹைஸ்கூல் ஸ்டேஜில் இருக்கலாம், அப்படி வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா வளர்ச்சியில். அதே போல வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எல்லாருமே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலதான் கொரிந்தியருக்கு எழுதும் கொரிந்துக்கு எழுதும் பொழுது கிளியரா சொன்னார், பரிசுத்த ஆக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், ரெண்டு கூட்டம். ஆகவே சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் இருக்கிறது, அதோடு கூட பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற கூட்டமும் இருக்கிறது. எல்லாருமாக எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இனி அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, உதவிக்காரனாக இருந்தாலும் சரி, கண்காணியாக இருந்தாலும் சரி, உதவிக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதிலே ஊழிய பகுதியிலே சில சிறப்பான பொறுப்புகள், அப்போஸ்தல பொறுப்பு, ஊழியம், கண்காணியினுடைய ஊழியம், உதவிக்காரனுடைய ஊழியம், இதெல்லாம் இருக்கின்றது. எனவே எல்லாரும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆகும்படியான அழைப்பை பெற்று அதற்கு நேராய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அனைத்து தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது கிறிஸ்து மார்க்கத்திலே இன்றைய காலகட்டத்திலே இந்த இப்பொழுது நான் சொன்ன இந்த வேத வசனத்திற்கு புறம்பான ரெண்டு உபதேசங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். ஒன்று, கிறிஸ்து மார்க்கத்தில் ஒரு பிரிவினர் என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தவான்கள் அல்லது புனிதர்கள், செயின்ஸ் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் யாரை குறிக்கிறார்கள் என்றால், மரித்து போன பிற்பாடு அந்த மரித்து போன அந்த நல்ல ஊழியம் செய்த அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து அவர்கள் ஆராய்ந்து படித்து அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தியாகம் செய்திருக்கிறார்கள், எப்படி எப்படி அவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை செய்திருக்கிறார்கள், இதையெல்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு சில நாம்ஸ் வச்சிருக்காங்க, அந்த நாம்ஸ் படி அதையெல்லாம் படித்து பிறகு மரித்து போன பிறகு அவர்கள் அற்புதங்களை செய்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். உண்மையில் மரித்து போன பிறகு ஒருத்தர் அற்புதம் செய்ய முடியாது, அவர்கள் எல்லாருக்கும் இழைப்பார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு கிரியை இல்லை. ஆனால் அந்த சில இடங்களிலே சிலருக்கு சொப்பனங்கள் வரும். சொப்பனங்கள் என்பது எல்லாம் உண்மை கிடையாது. சொப்பனங்களில் வருகிற தோற்றங்கள் அந்த நபர்கள் கிடையாது. சொப்பனத்திலே உங்களுடைய சொந்த தாய் வந்து விடலாம், தகப்பன் வந்து நிற்கலாம், அதெல்லாம் அவர்கள் வந்து நிற்பதல்ல, அவருடைய தோற்றம் மட்டுமே. எனவே அப்படிப்பட்ட சில மரித்து போன சில தேவ ஊழியர்கள் அவர்களுடைய தோற்றத்திலே வந்து இவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதோ, இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்ததோ, இப்படிப்பட்ட சொப்பனங்கள் இந்த சாட்சிகளை எடுத்துக்கொள்கிறார். இதையெல்லாம் வைத்துத்தான் அவர்கள் மரித்து எவ்வளவு காலமான பிறகு அந்த குறிப்பிட்ட சபை பிரிவினுடைய உலகளாவிய தலைவர் அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கின்றார். அவர்கள் தான் புனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். செயின்ட் என்று அவர்களுடைய பெயருக்கு முன்னதாக ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கிறார்கள். இப்படி நடக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் வாசித்து காட்டின வசனங்களுக்கு இது மொத்தம் ஒத்துவராத விஷயம் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்து மரித்து போன பிறகு ஒருவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து அவர்தான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது வேதத்திற்கு ஒத்துவராத விஷயம். இன்னும் ஆவிக்குரிய சபையில் ஒரு பிரிவினர் அவர்கள் என்ன போதிக்கின்றார்கள் என்றால், விவாகம் விலக்கி தேவனுடைய ஊழியத்திற்கு வந்து விவாகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தங்கள் விவாகம் ஆகக்கூடாது, சொத்து சுகங்கள் எதுவும் ஆஸ்தி சொத்து ஒன்று இருக்கக்கூடாது, இப்படி எல்லாவற்றையும் விட்டு
ஊழியத்திற்கு வந்து இருக்கிற, அதிலும் அவர்கள் சொல்லுகிறது அவர்களுடைய ஸ்தாபன ஊழியத்துக்குள் வந்து இருக்கிற அந்த அவர்களுக்கு பெயர் மட்டும்தான் பரிசுத்தவான்கள். அந்த ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் மட்டும்தான் அந்த சபை பிரிவினர் பரிசுத்தவான்கள் என்று அழைப்பார்கள். அப்ப இந்த விசுவாசிகள் எல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறார்கள்? அவர்கள் பரிசுத்தவான் ஆக வேண்டாமா? இப்படி ஒரு வித்தியாசமான, வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அவர்களும் சொல்லுகிறார்கள். இதற்கும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் தவறான விஷயம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். அதைத்தான் நாம் எல்லாரும் ஏற்று நடக்க வேண்டும். விவாகம் விலக்கி ஊழியம் செய்வது நல்லது. தேவனுடைய அழைப்பு அப்படி இருந்தால் அப்படி செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அழைப்பு இல்லாதபடி எல்லாரும் அப்படி செய்யறாங்க, நானும் அப்படி போனாதான் மேன்மேன் சொல்லி போன சில பரிதாபமாக சிக்குண்டு தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய அழைப்பு அந்த 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் இன்னொருவனுக்கு இன்னொரு விதமாகவும் இருக்கின்றது. அந்த அழைப்பு என்ன? விவாகமாகி ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேனா? பேதுரு அப்போஸ்தலன் செய்தது போல, ஏசாயா தீர்க்கதரிசி செய்தது போல, விவாகமாகி ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தர் வல்லமையாக தீர்க்க தரிசன ஊழியத்திலும் சரி அப்போஸ்தல ஊழியத்திலும் சரி பயன்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விவாகம் விலக்கி ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களும் அவர்களும் தேவனுடைய ஊழியம் செய்திருக்கிறார். எலியா தீர்க்க தரிசி ஊழியம் செய்திருக்கிறார், விவாகம் இன்றி ஊழியம் செய்திருக்கிறார். பவுல் விவாகமாகிவிட்டு வந்தார் என்றும் விவாகமாகவில்லை என்றும் 2 கருத்துகள் இன்றும் நிலவி வருகிறது. எப்படி இருந்தாலும் அவர் ஊழியத்திலே மனைவி அவருக்கு கூட இருக்கவில்லை. மனைவி இல்ல, அவர் தனியாகத்தான் ஊழியம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சகோதரர்களை கூட்டி சென்று ஊழியம் செய்தார். எனவே அந்த அனுபவத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பயன்படுத்தினார். இரு விதமான நபர்களையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அது சமநிலையில் பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்றில் ஒன்று வித்தியாசம் இல்லை. ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கு வைத்த அழைப்பின் நிலை என்ன, அதை குறித்து அறிந்து செய்ய வேண்டும். அந்த அழைப்பிலே மேன்மையாக பிரகாசிக்க வேண்டும். நான் ஒன்றை விட்டு வந்தது என்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை, ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த விவாகம் விலக்கி ஊழியத்துக்கு வந்திருக்கிறது, சொத்துக்கள் எல்லாம் விற்று வேண்டாம் என்று விட்டுவிட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். இந்த விட்டு வருகிறது என்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஒரு பிரதிஷ்டை, தீர்மானம். தேவன் அதை கனம் பண்ணுகிறார். இனி விட்டு வந்தது ஒரு ஸ்டெப், நமக்கு மேன்மை. அந்த விட்டு வந்த நிலையில் உண்மையோடு உத்தமத்தோடு கடைசி வரை கர்த்தருக்காக உழைப்பது, அதில் தான் அடுத்த கட்ட வெற்றி வருகிறது. விட்டு வந்து விட்டு விட்டு வந்ததை வைத்துக் கொண்டு அடுத்த ஸ்டெப் நாம உழைக்காமல், நாம் தேவனுக்காக உண்மை உத்தமமாய் இருக்காமல் சென்று விட்டால் கடைசியில விட்டு வந்தும் பிரயோஜனம் இல்லை என்ற நிலைக்கும் தள்ளப்பட வேண்டிய காரியம் வரும். எனவே விட்டு வருவது என்று சொல்லுவது ஒரு மிகுந்த மேன்மையான காரியம். நம்முடைய ஸ்தாபனத்திலே அதை அடிக்கடி நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். விவாகமான ஊழியர்கள் கூட தங்களுடைய ஆஸ்திகள் சொத்துக்களை எல்லாம் ஒன்றில் விற்று வாருங்கள் அல்லது விட்டு வாருங்கள் என்கிறதைத்தான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் அநேகர் இந்த ஸ்தாபனத்திலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு என்று சொத்து ஸ்தாபன சொத்து ஆஸ்திகள் எதுவும் வேண்டாம் என்று கர்த்தர் கிருபையாய் அழகாய் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அல்லேலூயா. ஆனால் சிலர் இந்த அனுபவத்தில் வர முடியவில்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்று சில காரியங்களை வைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே குற்றம் சொல்லுவதற்கில்லை. அவரவர் தேவனோடு செய்து கொண்ட பிரதிஷ்டையின்படி அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ளே வந்து நாம் ஓடுகிற அந்த ஓட்டத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். போக போக இன்னும் இவைகளில் மேன்மை அடையும்படி செல்ல வேண்டுமே தவிர, ஆரம்பத்தில் மேன்மையோடு வந்துவிட்டு போக போக மேன்மைகளை இழக்கிற ஒரு நிலைக்கு செல்லக்கூடாது. அல்லேலூயா. இருக்கட்டும். எனவே இப்படி ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் தகுதின்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் ஆகாம இருக்கிறதும், சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறதும், இந்த வெண்வஸ்திரம் தரித்து அதுக்காக ஒரு தனி கூட்டமாக தங்களை காட்டிக்கொள்வதும், அதுதான் பரிசுத்தவான்கள் என்பதற்கு தகுதி என்று சொன்னால் வேதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நாம் மதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம், நல்ல அனுபவங்கள். அதே வேளையில் பரிசுத்தவான்கள் யார்? தேவன் தமது பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு கூட்டத்தினர் தான் புனிதர்கள் என்று
ஒரு கூட்டத்தினர் தான் புதா பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்று, அப்படி கிடையாது. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்கள் அனைவரையும் கர்த்தர் பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யார் பரிசுத்தவான்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 முதற் பகுதி வாசியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். யார் பரிசுத்தவான்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் அனைவரும் பாக்கியவானும் பரிசுத்தவான். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்னவென்று நான் அடிக்கடி சபையிலே தெளிவர பேசியிருக்கிறேன். முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தியவானத்திலே வரும் பொழுது உயிர்த்தெழும்புகின்ற அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் எழும்புகின்ற பிள்ளைகள். அடுத்தது 7 அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமியில் 1000 அரசாட்சி செய்யும்படி பகிரங்கமாய் வருகிற அந்த வருகையின் பொழுது நடக்கிற இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். இந்த ரெண்டு உயிர்த்தெழுதலும் சேர்ந்ததுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். எனவே இந்த ரெண்டு உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் அனைவரும் இந்த வசனத்தின்படி வெளிப்படுத்தல் 20:6 பாக்கியவான்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிற தெளிவான காரியம். எனவே பரிசுத்தவான்கள் என்பது அது யாருக்கோ உள்ளது, எனக்கு கிடையாது, நான் எல்லாம் செகண்ட் கிரேட் சிட்டிசன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்களுக்குள் விதைக்கப்பட்டதுனால அநேக மக்கள் தேவனுடைய ஆவிக்குரிய மேன்மைகளுக்கு நேராய் வளருகிறது தடைபடுகிறது. பரலோகத்தின் மேன்மைகளை சுதந்திரிக்க அவர்கள் ஆவலோடு முன் செல்லுகிறது தடைபடுகிறது. அதனால தான் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். எந்த சபை பிரிவினுடைய காரியங்களை தட்டி பேசுவதும் உடைத்து பேசுவதும் என்னுடைய ஆசையோ நோக்கமோ அல்ல. ஆனால் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இடையூறாய் இடம்பெறுகிற உபதேசங்களை உங்கள் மனதிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி விட்டுத்தள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, பரிசுத்தவான்கள் என்றால் யார்? ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு கூட்டம் அல்ல. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனைவருக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை அடைகிற வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக நீங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அபிஷேகம் பெற்று, முழுகி ஞானஸ்நானம் பெற்று, இந்த வசனத்தின் சத்தியத்துக்கு கை கொண்டு நாம் வாழும்போது நிச்சயமாக இயேசுவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தாலும் நம்மை உயிரோடு எழுப்பி தம்மோடு சேர்த்துக் கொள்வார். நாம் உயிரோடு இருந்தாலும் நம்மை மறுரூபமாக்கி எடுத்து தம்மோடு சேர்த்துக் கொள்வார். அதுக்கு பிறகு கைவிடப்படுகிறவர்கள் சில இரத்த சாட்சியாய் மறித்து அந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரிக்காமல் அவருடைய சிலையை வணங்காமல் 7 உபத்திரவத்துல நின்று முடிக்கிறவர்கள், அது தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். சும்மா யாரும் நிற்க முடியாது. ஆனா அவர்களும் அவர்கள் தான் இரத்த சாட்சியின் உயிர்த்தெழுதல் வருகிறார்கள். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் சேர்த்துத்தான் பேரும் முதலாம் உயிர்த்தெழுதல். அதில் பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான். அல்லேலூயா. அப்ப தேவன் யாரை பரிசுத்தவான் சொல்லுகிறார்? பரிசுத்த வேதாகமம் யாரை பரிசுத்தவான் சொல்லுகிறது? பிலிப்பி சபையில் உள்ள அனைவரும், குருந்து சபையில் உள்ள அனைவரும், ரோமாபுரி சபையில் உள்ள அனைவரும், இயேசு தத்தத்தால் மீட்கப்பட்ட அனைவரும், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறப் போகிற அனைவரும் பரிசுத்தவான்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எனவே இப்பொழுது இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற பரலோக மேன்மை, புது எருசலேம் வாழ்க்கை, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு வைக்கப்பட்டது அல்ல. எல்லா உங்கள் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற பாக்கியங்கள், தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் புதிய எருசலேமிலே சதாகாலங்களும் நித்தியத்தை அரசாளுகின்ற பாக்கியங்கள் உங்கள் அனைவருக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதற்கு ஒரு வசனம், 1 Corinthians 6:11. 1 Corinthians 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பாருங்கள், உங்களில் சிலரும் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? 9-10 வசனங்கள் சொல்லுகிறது.
வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுயபுணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசினர், கொள்ளைக்காரர், இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டீர்கள், நமது தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா! எவ்வளவு அழகா எழுதியிருக்கு. யாரு? இப்படிப்பட்ட அத்தனை தீமைகள், மோசமான வாழ்க்கை செய்தவர்கள், அப்படி செய்தவர்களை ரெண்டு காரியத்தினாலே தேவன் கழுவினார். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழுவினார். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழுவினார் என்றால் அர்த்தம் என்ன? நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா! அப்ப தெளிவா தெரிகிறது, இயேசுவின் நாமம் தான் பாவத்தில் இருந்து மீட்பை பெற்று தந்த நாமம். இயேசுவின் நாமம் தான் சாத்தானை ஜெயித்து பாவத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கிற நாமம். அந்த சிலுவையின் மூலம் அந்த ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய மீட்பை சொல்லுகிறது தான் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டீர்கள். ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டீர். அந்த நாமம் நம்மேல் தரிக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது? அந்த சிலுவையின் இரத்தத்தின் மீட்பை நாம் பெற்றுக்கொண்ட பொழுது இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யப்பட்டோம்? கழுவப்பட்டோம். இனி அவர் தமது பரிசுத்த ஆவியையே நமது உள்ளத்துக்குள்ளே தந்து தமது ஆவியினால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? கழுவிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஒவ்வொரு முறை ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும் பொழுது, ஆவியில் நாம் நிரம்பும் பொழுது, நாம் நம்முடைய குறைகள் உணர்த்தப்பட்டு சீர்திருந்தி, நமக்குள் இருக்கிற அழுக்குகள் மாற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல், கழுவப்படுதல், நீதிமான்களாக்கப்படுதல், அதுவும் நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா! எனவே எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள்? இயேசுவின் நாமத்தினாலும், பரிசுத்த ஆவியின் கழுவுதலினாலும். இதுதான் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டமாக நாம் மாற வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 16:7 கர்த்தர் தெரிந்தெடுப்பவனே பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனை தேவன் தெரிந்தெடுத்தார். அவனை அந்த ஜனத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்டு நிறுத்தியிருந்தார். ஆனால் சிலர் அதை ஒத்துக்கொள்ள முடியாதபடி போராடினார்கள். அப்பொழுது அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கோலாக கொண்டு வைக்கும்படி சொல்லி அதிலே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் தெரிந்து கொள்பவனுடைய கோல் துளிர்க்கும், அவனே பரிசுத்தவான். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய பாட்டிலே இது போன்ற அநேக வார்த்தைகள் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106:16 கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோன் என்று ஆரோனை குறித்து சொல்லி இருக்கிறது. 2 Kings 4:9 இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுத்தாள். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசிக்கு அவர் அடிக்கடி போய் தங்கின அந்த வீட்டு அம்மாவும் சாட்சி கொடுத்தார்கள், இவர் ஒரு வெறும் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா! பவுலப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார், எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் என்று சொன்னார். கவனியுங்கள். அப்போ இது வந்து அவர் பரிசுத்தவான்கள் சிறியவன் சொன்னது தாழ்மையாக சொன்னார். அதனால பரிசுத்தவான்கள் இவர் தான் கடைசி நம்பர்னு நினைச்சிடக்கூடாது. இவர் வந்து தாழ்மையாக சொன்னார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவர். அப்ப அவரே தெளிவா சொல்றார், நான் பரிசுத்தவான்களில் ஒருவன். அல்லேலூயா! சிறியவன் என்று தாழ்மை கடையாளமா சொல்றாரே ஒழிய தன்னை எந்த கூட்டத்துல சேர்த்திருக்கிறார் பவுல்? சொல்லுங்களேன், பரிசுத்தவான்கள் கூட்டத்துல சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா! அதான் நான் சொன்னேன், எல்லாருமே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா ஊழிய திருமித்தம் கர்த்தர் அவரை அப்போஸ்தலன் ஆகும்படி செய்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். இனி கண்காணிகளை குறித்து சொல்லும் பொழுது தீத்துவின் நிருபம் 1:8 கண்காணி பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அப்ப கண்காணி, சபைகளை நடத்துகிற
ஒரு பிஷப் என்கிற ஸ்தானம், சில ஊழியர்களை நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு ஓவர்சிய எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ணி மேற்பார்வை செய்து நடத்துகிறவர், கட்டாயம் அவர் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களாயும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். அதே வேளையில் கண்காணி என்ற நிலைமைக்கு வருகிறவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் இருக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு நல்ல நிலையில், தேர்ச்சி அடைந்த நிலையில் இருக்க வேண்டும். அதான் சொல்லியிருக்க, கண்காணி பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 20 வசனத்திலே பாபிலோனின் வீழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படும்படி சொல்லப்பட்ட பொழுது, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே என்று அழைத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் களி கூறுங்கள். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் எல்லாம் கட்டாயம் இப்படிதான் இருக்கணும், பரிசுத்தவான்களா தான் இருக்கணும். இது முக்கியமான விஷயம். இவர்களை குறித்து சொல்லியிருக்க, இந்த பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலரே இப்பொழுது களி கூறுங்கள், உங்களுக்கு எதிராய் போராடின பாபிலோன் ஸ்திரீ விழுந்து போனாள். அல்லேலூயா. இந்த பாபிலோன் ஸ்திரீ என்பதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இந்த உலகத்திலே இப்பொழுதே இருந்து சபைக்கு விரோதமாய் ரொம்ப போராட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறது. இது அந்தி கிறிஸ்துடைய மனவாட்டி பாபிலோன் ஸ்திரீ. அதே வேளையில் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி நாம் தான். எருசலேம் குமாரத்திகள், சியோன் குமாரத்திகள் என்று சொல்லப்பட்ட நாம் தான் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி. ஹலேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியோடு போராடுகிறது யாரு சொல்லுங்க? அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய பாபிலோன். இந்த பாபிலோன் தான் தேவன் எதை சொன்னாலும் அதுக்கு எதிரடையான கிரியைகளை சபைக்குள்ளேயே கொண்டு வந்து போட முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பாபிலோனிய செய்கைகள் இது வெளியிருந்தல்ல, சபைக்குள்ளேயே போராட நினைக்கிறது, உள்ளேயே வஞ்சக உபதேசங்களை கொண்டு வந்து குழப்ப நினைக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க பாபிலோனிய சக்திகள் பயங்கரமாய் போராடுகிறது. ஆகவேதான் அதனுடைய வீழ்ச்சியிலே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே நீங்கள் கனிகூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே இதுவரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? பரிசுத்தவான்களாகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ தேவ பிள்ளைகளை பரிசுத்தவான்கள் பட்டியலில் தேவன் வைத்திருக்கிறார். அதே போல நம்மையும் தேவன் அதிலே அழைத்திருக்கிறார். நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையா என்ன செய்ய வேண்டும்? தொடர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது இந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் தரக்கூடிய அருமையான நன்மைகளை குறித்து இன்றைக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்திலே தேவன் தருகின்ற 5 விதமான நன்மைகள், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பாதையில் நடக்க நடக்க தேவன் இந்த 5 விதமான நன்மைகளை உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். நல்ல கை உயர்த்தி ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையில சந்தோஷம், என்னை தேவன் பரிசுத்தவான் என்கிற பட்டியலில் அழைத்திருக்கிறாரே, எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ரைட், கவனிங்க. 2 நாளாகமம் 6:41 வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 6:41. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமையே விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது பரிசுத்தவான்கள் நீங்கள் தான். உங்களுக்கு தேவன், நீங்க பரிசுத்தம் அடையும்படி நாடி தேடி முன்னேறும் பொழுது உங்களுக்கு தேவன் தருகிறது நன்மைகள். அந்த நன்மைகளில் உங்களை மகிழ செய்வா. ஆமென். கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணி அங்கே இருந்து அந்த நன்மை என்ன செய்கிறார்? நமக்கு அனுப்பி தருகிறார். அந்த வசனம் உண்டல்லவா, பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து உண்டாகி? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ ஒரு உண்மையான தேவன் தருகிற நன்மை என்று சொல்லுவது எனிதிங் குட் தட் இஸ் கிவன் பை காட். தேவன் தருகிற நன்மை, நல்லது, நல்ல காரியம், நன்மையான விஷயம், அது எங்கிருந்து உண்டாகிறது? பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. சும்மா இங்க உண்டாகி கிடைக்கிற விஷயம் அல்ல.
நன்மை என்பது கர்த்தர் தருகிறார். பரலோகத்துல உருவாக்கி ஸ்பெஷலா அவர் சமூகத்திலே உருவாக்கி நமக்காக என்ன செய்கிறாரா, அனுப்பி தருகிறார். அதுல இந்த வசனத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, தமது பரிசுத்தவான்கள் நன்மையில், வசனத்தை கவனிச்சீங்களா சொல்லுங்க, நன்மையில். ஆமா, உலகத்திலையும் நிறைய நன்மை இருக்குது, ஆனா அந்த நன்மையில மகிழ்ச்சி வரா, என்ன வராது சொல்லுங்க, மகிழ்ச்சி வராது. உலகத்துல மனுஷன் கோடிய செலவு பண்ணி பெரிய காரியங்களை செய்கிறான், ஆனா ஒரு பெரிய வீடை கட்டுறான் வச்சுக்கோங்களேன், கோடிய செலவு பண்ணி வீடை கட்டுறான், அது அவனுக்கு நன்மை தானே, ஆனா அந்த நன்மையை அவனால அனுபவிக்க முடியல சில சமயம். அப்புறம் சொல்ல, ஐயா ஒரு நாள் கூட இந்த வீட்டுல நிம்மதியா இருந்தது இல்லை, இந்த வீடை பிரதிஷ்ட பண்ணதுல இருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கம் வர்றதில்ல, டெய்லி வியாதி, பிசாசு வந்து போராடுது, ரொம்ப குழப்பம் இருக்கு, வீட்டுல சண்டையா இருக்கு, சொல்றாங்களா இல்லையா? அப்ப உலகத்திலயும் நன்மை கிடைக்கிறது, ஆனா நன்மையில அவங்களுக்கு என்ன செய்ய முடியுறது இல்ல சொல்லுங்க, மகிழ முடியதில்ல. எவ்வளவோ கோடிகளை கொடுத்து பெரிய தாம்பிகமா கல்யாணம் எடுத்து அந்த கல்யாண செலவே எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற செலவா இருக்குது, ஆனா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, மகிழ முடியலையே, இவ்வளவு பெரிய நன்மை ஆனா அந்த நன்மையில நினைச்சுக்க முடியல, மகிழ முடியலையே. பல வேளைகள் இப்படித்தான் நடக்கிறது. ஆகவே உலகத்துல நன்மைகள் பலருக்கும் கிடைக்கிறது மாதிரி தோன்றுகிறது, ஆனா அந்த நன்மையில உண்மையான மகிழ்ச்சி அங்க இல்லை. சில தற்காலிக மகிழ்ச்சி இருக்கு, பிறகு அந்த மகிழ்ச்சி நிக்க மாட்டேங்க. ஆனா பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்திலிருந்து உண்டாக்கி தேவன் அனுப்பி தருகிற நன்மையில் அவர்கள் என்றும் மகிழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதான் விஷயம், அவர் ஐஸ்வர்யத்தை தந்தால் அந்த ஐஸ்வர்யத்தோடு வேதனை அவர் என்ன செய்ய மாட்டாரு, கூட அனுப்ப மாட்டார். அவர் தருகிற ஐஸ்வர்யத்துல வேதனை கிடையாது, ஆனா உலகம் தருகிற ஐஸ்வர்யத்துல என்ன உண்டு, கூடவே வேதனையும் உண்டு. இதுதான் விஷயம். எனவே நன்மைகள் வேண்டும், ஆனால் பரிசுத்தவான்களே நாம் எந்த நன்மை எதிர்பார்க்க வேண்டும், அங்கிருந்து வருகிற நன்மை, பரலோகத்திலிருந்து தேவனால் தரப்படுகிற நன்மை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் உங்க பிள்ளைகளுடைய நல்ல காரியத்துக்காக ஜோம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்க கண்களை அங்கே வச்சிருக்க, அங்க ரெடி ஆயிட்டு இருக்குது, அங்கே உங்க நன்மை என்ன செய்துட்டு இருக்குது சொல்லுங்க, ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த நன்மை இறங்கி வரணும், அதுக்குள்ள இங்க இருந்து வேற என்னத்தையும் வந்து இறங்கிடக்கூடாது, பிறகு அது நமக்கு எப்படி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. கல்யாண விஷயம் சரி, அட்மிஷன் படிப்பு விஷயம் சரி, அப்பாயின்மெண்ட் வேலை விஷயம் சரி, அங்க எனக்காக ஒன்று உண்டாகி கொண்டிருக்கு, நான் கர்த்தருடைய பரிசுத்தவா அந்த பட்டியலிலே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறேன். அப்ப தமது பரிசுத்தவான்கள் அவர் அனுப்பும் நன்மையில் மகிழ்வார்களாக. அல்லேலூயா. இத நல்ல நல்ல கராரா மனசுல தெளிவா பதிய செய்ய, அநேக வேளைகளில் நாம் பரிசுத்தவான்கள் என்பதை மறந்து விடுகிறோம், நமக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த பாக்கியத்தை மறந்து விடுகிறோம். அதனால என்னதான் ஒண்ணு நடந்தா போதும், எப்படியாவது ஒரு அட்மிஷன் கிடைச்சா போதும், எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டா போதும்னு நம்ம போகும்போது அங்கிருந்து வருகிறதுக்கு நம்ம காத்திருக்கிறது இல்ல, அதை பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல, என்னதோ ஒண்ணு கிடைக்குது அதுல மகிழ்ச்சி இல்லை. எனவே எப்பொழுதும் நினைக்கணும், நான் தேவ பிள்ளை, நான் பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, கர்த்தர் அனுப்பும் நன்மையினால் என் வாழ்க்கை மகிழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. எனவே நமது கண்கள் தேவனையே நோக்கி கொண்டிருக்கட்டும், உங்களுக்கான எந்த நன்மையும் குறைபடாதபடி பரலோகம் திட்டமிட்டு அங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஜோதிகளின் பிதாவானவருக்கு நேராக பரிசுத்தவான்களே உங்கள் கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கட்டும், நோக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிளியர் தானே? இனி வருத்தப்படுவீர்களா, அது கிடைக்கல இது கிடைக்கல, வருத்தப்படக்கூடாது, அங்கிருந்து இறங்கி வரும். அல்லேலூயா. அங்கிருந்து இறங்கி வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இதெல்லாம் முத்திரவிட்டாய் வெட்டப்படட்டும் உங்கள் உள்ளத்திலே. ஏதோ ஒன்று கிடைத்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அப்ப நீங்கள் பரிசுத்தவான்கள் என்கிற அந்த மேன்மையை நீங்க மறந்துட்டீங்க. உங்க பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு தத்தத்தை தெரியாம போயிட்டீங்க. அதனாலதான் உலகத்தார போல எப்படியாவது ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா பரவாயில்லையே, அது ஏதாவது ஒண்ணு நடக்குது, ஏதாவது நடக்குது உடனே அதுக்கும் ஒரு சாட்சி சொல்லுவோம், ஆண்டவர் செய்தார்,
ஆண்டவர் தான் செய்தாருன்னு அவட்ட கேட்டாதான் தெரியும். ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு சந்தோஷப்படுவோம், ஆனால் அந்த சந்தோஷம் நிற்க மாட்டேங்குது, அந்த மகிழ்ச்சி அதுல நிறைவா இல்லை. எனவே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு காட். நீங்க விவிஐபிஸ் ஆகும், தேவனுக்கு முன்பாக ரொம்ப முக்கியமான ஆட்களாக்கும். தேவன் உங்களுக்கானதை அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் வீட்டில் சாப்பாடு கேட்பாரு, அப்பதான் இங்க சாப்பாடு ஆயத்தமாயிட்டு இருக்கும், ஸ்பெஷல் சாப்பாடு ஆயத்தமாயிட்டு இருக்கும். அதுக்குள்ள அங்க சுத்தி இங்க சுத்தி ஓடி பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்துடுவார்கள். பக்கத்து வீட்டில் போய் என்னத்தையாவது ஸ்நாக்ஸ் கிடைக்கும், எல்லா மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு பிறகு சாப்பாடை போட்டு வச்சா என்ன செய்ய மாட்டார்கள், சாப்பிட மாட்டார். இந்த மாதிரி கேஸுகளாக நம்ம இருக்கக்கூடாது. அப்பா வீட்டில் ஆயத்தமாகிட்டு இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சும்மா அங்கே இங்கே உள்ளதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாரி எடுக்கக்கூடாது. அது பிறகு நல்ல மகிழ்ச்சியை நமக்கு தராது. ஹல்லேலூயா. எனவே தெளிவுள்ளவர்களாக இருப்போம், உறுதி உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய கர்த்தர் நம்மை போஷிக்கவும் ஒடுத்து வைக்கவும், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கவும், நம்முடைய எதிர்காலத்தை எல்லாம் சேமமாய் நடத்தவும், நம்முடைய திட்டங்களை பார்க்கிலும் மிக மேன்மையாய் நடத்தவும் வல்லவர். அவர் பரிசுத்தமாக்குகிற அவருடைய ஜனத்துக்கு அவர் நன்மையை கொடுத்து மகிழ பண்ணுவா. அல்லேலூயா. மகிழ பண்ணுவா. எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல நன்மை தேவன் அனுப்பி தருவார். கேட்கணும், ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கணும். எனக்காக அங்கே உருவாகி கொண்டிருக்க பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 85:8 வேகமாய் வாசி. சங்கீதம் 85:8. கர்த்தராகிய தேவன் விளங்குவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் செய்கிற இரண்டாவது காரியம் சமாதானம் கூறுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சமாதானம் மிக முக்கியம். தனிப்பட்ட முறையில் உள்ளத்திலே ஒரு அமைதல் வேண்டும். உள்ளத்திலே எனக்கு ரொம்ப பேருக்கு மன உளைச்சல், டென்ஷன், இதனால ரொம்ப வியாதிகளும் ரொம்ப பிரச்சனைகளும் எல்லாம் வருகிறது. சமாதானம் உள்ளத்துல இருந்தாச்சுன்னா அது போல ஆசீர்வாதம் கிடையாது. குடும்பத்துல சமாதானம் வேணும். நம்ம போற வேலை ஸ்தலங்கள்லாம் சமாதானம் இருக்கணும். நம்ம சபையில பூர்ண சமாதானம் இருக்கணும். இப்படி எல்லா இடங்களிலும் சமாதானம், சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்தப்படுகிற வாழ்க்கை. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சமாதானம், இதுல விசேஷம் என்னவென்றால் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் சமாதானம் கூறுவார். ஆமென். நாம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது பிரச்சனையில கஷ்டப்படுகிற மக்களை பார்த்தா சில சமயம் அவங்களுக்கு சமாதானம் சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, அமைதியா இருங்க, சமாதானமா இருங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இப்படி மனிதர்களாகிய நாம் சமாதானம் கூறுகிறோம். அங்க நடக்குதா நடக்கலையான்னு பார்த்தா தான் தெரியும், ஆனா கூறுகிறோம். ஆனா இங்க தேவன் சமாதானம் கூறுகிறா. ஹல்லேலூயா. மனுஷன் கூறல, யார் கூறுகிறது? ஆமா, ரெண்டு நாட்டு தலைவர்கள் உட்கார்ந்து ஒப்பந்தம் போடுவாங்க, சமாதான உடன்படிக்கை போடுவாங்க. ஒப்பந்தம் போட்டு அங்க கை குலுக்குவாங்க. அங்க கை குலுக்கும் போதே இங்க எல்லையில குண்டு வெடிக்கும். இதுதான் மனுஷனுடைய சமாதானம் கூறுது. இவன் சமாதானம் கூறிக்கிட்டே இருப்பாங்க, நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்முடைய கர்த்தர் சமாதானம் கூறுவது அப்படி அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்றைக்கு அந்த கலிலேயா கடலிலே சீஷர்களுடைய சமாதானமே கெட்டு படகெல்லாம் தத்தளித்து கடலெல்லாம் கொந்தளித்து இருந்த அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஒரு சமாதானம் என்று சொல்லுவதுக்கு ஒரு இடமே கிடையாது. உள்ளத்திலையும் இல்லை, படகுலையும் இல்லை, கடல்லையும் இல்லை, சூழ்நிலையிலையும் இல்லை, காற்றிலையும் இல்லை, கடல்லையும் இல்லை, எங்கேயுமே அமைதல் இல்லை. அப்படி உள்ள சூழ்நிலையிலே அவர் எழும்பி நின்று சமாதானம் கூறினார். அல்லேலூயா. சமாதானம் அவர் கூறின உடனே பூரண சமாதானம் வந்தது. ஆமென். கடலுக்கும் சமாதானம் வந்தது, காற்றுக்கும் சமாதானம் வந்தது, படகுக்கும் சமாதானம் வந்தது, மனுஷ உள்ளத்துக்கும் சொல்லுங்க சமாதானம். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் சமாதானம் கூறுகின்றார். உங்க வாழ்க்கையிலே தத்தளிக்கும் பொழுது, படகு தத்தளிக்கும் பொழுது, சில பிரச்சனைகள் உங்க பிள்ளைகளால் வரும் பொழுது, பொருளாதார பிரச்சனைகள் வரும் பொழுது, கணவன் மனைவிக்குள் சில சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் பொழுது, இதெல்லாம் வரும் பொழுது பயப்படாதீர்கள். உலகத்தாருக்கு ஆகிறது போல உங்களுக்காக போகிறது இல்லை, உங்கள் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கூறுகிறார். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசத்தை எடுத்துக்கிடுங்க. வசனத்தை விசுவாசத்தை தான் என்ன செய்யணும், அனுபவமாக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன கூறுகிறார்? சமாதானம் கூறுகிறார். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம், வராம இருக்காது. எல்லா குடும்பத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனா உலகத்தானுக்கு ஆகிறது போல உன் குடும்பத்துக்கு ஆகாது. காரணம், கர்த்தர் உனக்கு சமாதானம் கூறுகிறார். ஆமென், ஆமென். எத்தனை குடும்பத்துல சலசலப்புகள் இருக்கிறது, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கூறுகிறார். ஆமென். ஆனா திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களை அழைத்த பாதையில நீங்க என்ன செய்யணும், முன்னேறும். பரிசுத்தவான்களுக்கு தான் இந்த பாக்கியம். பரிசுத்தவான அழைக்கப்பட்டு ரட்சிப்பு ஞானஸ்தான விஷயம் எல்லாம் பெற்றுக்கிட்டு பரிசுத்தத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்ந்தா நீங்க பரிசுத்தவான்கள்னு வேதம் சொல்லுமா? இயேசு சொல்லுவாரா? சும்மா வெளியே பேர் வச்சுக்கலாம். பரிசேயர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. நாங்க தான் உலகத்திலே பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அவர்களுக்கு கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் தான் நீங்கன்னு சொல்லிட்டார். நீங்க எல்லாம் பரிசுத்தவான்களா? நீங்க எல்லாம் யாரு? வெளிப்படையா பரிசுத்தவான்கள், உள்ளேயோ அஸ்தவான்கள். அப்படி ஒரு சாட்சி நமக்கு வந்துடக்கூடாது. நான் உண்மையா பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள். அந்த பரிசுத்தத்துக்காக ஆசையோடு ஒவ்வொரு நாள் ஜபத்திலும் அதுதான் முக்கியம். உலகத்துல என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ, உலகாலையோ. ஆனா இந்த பரிசுத்தமாகும் பொழுதுதான், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சொல்லுங்க தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. உலகத்துல ஒன்று கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் பெரிய விஷயம் இல்லை பாருங்க. ஆனா தேவனை தரிசிக்க முடியாம போயிட்டுனா அத போல நிர்பாக்கியம் உண்டா? எனவே அதைத்தான் வாஞ்சித்து இந்த அழைப்பை எனக்கு கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே. எப்படி கிடந்தேன்? குடித்து குமாரம் அடிச்சுட்டுலாம் கிடந்தேன். சண்டை போட்டு தெருவுல எல்லாருக்கும் பிரச்சனையா எல்லாம் கிடந்தேன். யாரும் நீ பார்க்கணும் வாயாடின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்தேன். கெட்ட பழக்கம், கெட்ட வார்த்தை, பைப்படி சண்டை, ரேஷன் கடை கியூ சண்டை, எல்லாம் நான் தானே முதலாளா இருந்தேன். என்னை கொண்டு ஆண்டவரே பரிசுத்தவான் சொல்லி என்னை கூப்பிட்டிருக்கீங்களே, அப்படி நாம இயேசுக்காக வாழ. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்காக பரிசுத்தமடை, அப்பொழுது இதெல்லாம் தானா கிடைக்கும். சரி, உங்களுக்கு சமாதானம் கூறுகிறார். சாத்தான் எவ்வளவு மோதி பார்த்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு வித்தியாசப்பட்டாலும் பயப்படாதிருங்கள். எல்லாம் குழம்பி போய் அன்றைக்கு சீஷர்கள் நின்ற நிலையில இயேசு படையில தான் இருக்கிறாரு. இருந்துட்டும் ஒண்ணும் இல்லையே, இப்படி நூத்துக்கு நூறு குழப்பத்துக்குள்ள நாங்க இருக்கிறோமே என்றுதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா இயேசு எழும்பின பொழுதோ எல்லா இடத்திலும் சமாதானம். ஹல்லேலூயா. அதுபோல சில வேளை நமக்கும் வரலாம். இயேசு கூட இருக்கிறா, படகில் தான் இருக்கிறா. ஆனாலும் சில நேரங்கள் சில தத்தளிப்புகள் கொந்தளிப்புகள் வரலாம். பயந்து விடாதிருங்கள். கடன்னால பயந்து போகாதிருங்க. ஆண்டவர் சமூகத்திலே விடுதலை உண்டு. பிள்ளையுடைய போராட்டம், இந்த பிள்ளையா இப்படி பேசுது, நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. அந்த பிள்ளை மறுபடியும் சமாதானப்படுத்துவா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையானாலும் கர்த்தர் சமாதானம் கூறுகிறார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு. அல்லேலூயா. மூன்றாவது யூதா மூன்றாம் வசனம் வாசிங்க. யூதா மூன்றாம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. மூணாவது, பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் தருவது ஒரு விசை விசுவாசத்தை. பரிசுத்தவான்களுடைய கையில என்ன செய்கிறாரா? ஒப்புவிக்கிறா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கை வைத்து சொல்லுங்க, ஆமென். ஓகே, பாருங்கள், ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு காரியங்கள் வந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எந்த ஒரு விஷயம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எல்லாம் விசுவாசத்தினால தான். அப்ப இந்த விசுவாசம் என்பது சில நல்ல கவனிக்கணும் தயவு செய்து. ஆரம்ப ஸ்டேஜ்ல நமக்கு எப்படி இருக்கும்னா, நமக்குள்ள ஒரு சரியான விசுவாசம் வராது. விசுவாசம் இருக்கு, ஆனா ஒரு அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வராது. அதனால நாம இன்னொருத்தட்ட போறோம், ஐயா எனக்கா ஜோ பண்ணுங்க, எனக்கா ஜோ பண்ணுங்க. சரி, அவரும் ஜோ பண்ணுகிறார்கள், அப்ப நமக்கு நன்மை கிடைக்கிறது, ரைட். இப்படியே நம்முடைய வாழ்க்கை பழகுகிறது விசுவாசம். அப்ப நமக்கு இப்ப என்ன விசுவாசம்னா, இந்த பாஸ்டர்ட்ட போய் ஜோ பண்ணா எனக்கு சுகமாகும், அந்த ஆள்கிட்ட போய் ஜோ பண்ணா எனக்கு அற்புதம் நடக்கும், ரைட். அப்படி ஒரு விசுவாசம் வந்திருக்கு. கர்த்தர் தான் அற்புதம் செய்யறார். ஆனா அதுக்காக ஜெபிக்கிறது யாரு? இன்ன நபர் அப்படின்னு வச்சிருக்கோம்.
அடுத்த ஸ்டேஜ் வரும்போது என்னதுன்னா, இந்த ஆள் மூலமா போறதை விட்டுட்டு நேரடியா இயேசுவிடத்திலே விசுவாசித்து பெற்றுக்கொள்ளு. ஹல்லேலூயா. அதுதான் வளர்ச்சி, அடுத்த கட்ட வளர்ச்சி. இது எப்படின்னா, ஆரம்பத்துல எனக்கு ஒரு தேவை வந்தோடனே போய், ஐயா எனக்கு ஒரு இது தருவீங்களா, ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் தருவீங்களா, ஒரு அவசர தேவை ஒரு எலுமிச்சம்பழம் தருவீங்களான்னு கேட்கறது மாதிரி கேட்டு கேட்டு வாங்கலாம். எத்தனை நாள் தந்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அந்த எலுமிச்ச செடியே கொண்டு உங்க வீட்டில் நட்டு வச்சிருங்க, அது வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான பொழுதெல்லாம் அதுல இருந்து நீங்க என்ன செய்துக்கலாம், பறித்து பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் அடுத்தாள் மூலம் போறதுக்கும் நாமே போறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல வாங்கி வாங்கி பழகணும், அடுத்தது வந்து நம்மளுக்குள்ளே அந்த விசுவாசம், நம்மளுக்குள்ளே விசுவாசம். அந்த நபர் தந்து விட்டு விட்டு, ஐயா நீங்க டெய்லி என்கிட்ட வந்து கேட்கண்டா, இந்த செடியே நீங்க கொண்டு போய் உங்க வீட்டுல நட்டு வளர்த்துங்க, அப்ப என்கிட்ட கேட்காம நீங்க என்ன செய்யலாம், நீங்களே அனுபவிக்கலாம். அதே மாதிரிதான் கர்த்தர் விசுவாசம் என்கிற அந்த பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டா, ஒப்பு கொடுத்துட்டா, தந்துட்டா, நீயே வச்சு அனுபவி. நீ என் ஒவ்வொன்றுக்கும் கேட்க வேண்டியது இல்லை, இப்ப நீயே வச்சு என்ன செய், அனுபவின்னு சொல்லி தந்துட்டார். ஹல்லேலூயா. இன்னொரு அர்த்தத்துல சொன்னா உங்களுக்கு புரியும், இந்த தேசத்துல நம்ம எது வாங்கினாலும் காசு கொடுக்கணும், ரூபா காசு கொடுக்கணும். அதே மாதிரி பரலோகத்துல இருந்து எதை வாங்கினாலும் விசுவாசத்தை கொடுக்கணும். இது நமக்கு தெரியும் தானே. அப்போ இன்னைக்கு ஒரு அப்பாட்ட போய் நீங்க சும்மா காசு கேட்டு கேட்டு, இன்னைக்கு செலவு 10 ரூபா தாங்க, 20 ரூபா தாங்க, செலவுக்கு இன்னைக்கு 10 ரூபான்னு பழைய கால பேச்சு, எனக்கு பேச்சு பேசுறேன், இந்த காலம் அப்படியா இருக்கு, கத்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி கேட்டு கேட்டு வாங்குறது. ஆனா ஒரு நாள் அப்பா சொன்னாரு, இந்த பொக்கிஷ பெட்டி நீ வச்சுக்கடா, காசு பெட்டி என்ன செய்யுங்க, நீயே வச்சுக்கிட்டான்னு தந்துட்டாரு. அப்ப இனி அப்பாட்ட போய் சும்மா சும்மா கேட்க வேண்டியது இல்லை. இங்கே என்ன செய்யுது, நம்ம கையில அப்பா ஒரு விஷயம் நம்ம கையில ஒப்பு கொடுத்தாச்சு, காசு பெட்டிய. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தோட்டத்தை வச்சிருந்தாரு அப்பா, அவர் கண்காணிப்புல வச்சிருக்கிறாரு. அப்பா இன்னைக்கு போய் அந்த வாழை கொலையை வெட்டி நான் எடுத்துக்கிட்டுமா, வாழை கொலைன்னா கன்னியாகுமரிக்கு தான் வளங்க, வாழைத்தார், வாழைத்தாரை வெட்டி எடுத்துக்கிட்டுமா, இன்னொரு நாள் அந்த மாங்காவை நான் பறிச்சுக்கிட்டுமா. ஒரு நாள் அப்பா சொன்னாரு, இந்த தோட்டத்தையும் நீயே வச்சுக்கிட்டா, அதுக்கு பிறகு போய் பறித்து. இதே மாதிரி தான் விசுவாசத்தை அப்பா சொன்னாரு, எப்பா இந்த பரலோகத்தில் இருக்கிற இந்த பொக்கிஷப்பட்டிய உன் கையிலே ஒப்பு கொடுத்துட்டேன், ஒரு விசை பரிஸ்துவான கையில ஒப்பு கொடுத்தாச்சு, நீயே வாங்கி வச்சுக்க, நீ அனுபவி. அல்லேலூயா. விசுவாசம் நிறைவாய் பெற்றால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. நல்ல துட்டு கையில இருக்கிறவன் எப்படி உலகத்தை அனுபவிக்கிறானோ அது மாதிரி நல்ல விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இதான் விஷயம். ஆகவே நம்முடைய கையில கத்தர் ஏதோ ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. சும்மா ஊதாரி பையங்க கையில யாராவது காசு பண்ணி கொடுப்பாங்களா, ஊதாரி பையங்க செலவு பண்ணி போடுவான்னு சொல்ல முடியும், பயமா கையில யாராவது கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. நம்மை கர்த்தர் நம்பி பரிசுத்தவான்களுடைய கையில என்ன கொடுத்திருக்கிறாரு, விசுவாசம் என்கிற பொக்கிஷ பண்டியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இத நல்லா வாங்கணும். இதை எப்படி வாங்கலாம், இந்த வேதாகமம் பரிசுத்த வேதம் என்கிற களஞ்சியத்துலதான் இது கிடைக்குது. பரிசுத்த வேத வசனங்கள் வாஸ்து 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 நல்லா வாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம வேத வாசிப்பு திட்டத்தை வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் கரெக்டா செய்யறீங்க, அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஒரு நம்முடைய சபையில ஒருவர் வாஸ்து முடிச்சாச்சுன்னு கேள்விப்பட்டேன். நேற்று கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மார்ச் மாதம் இப்பதான் தொடங்கி இருக்கு, அதுக்குள்ள ஒரு தடவை பைபிளை ஃபுல்லா வாஸ்து முடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். இன்னும் வாசிங்க, இன்னும் வாசிங்க, நம்ம வருஷ கடைசியில கனம் பண்ணுவோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனை தடவை வாஸ்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். வாசிங்க நல்லா. எவ்வளோ சிலர்லாம் அப்படி முழிக்கிறிய, நான் விட்டுட்டேனே, அந்த புக்கு எங்க கிடக்கோ தெரியலையே, போய் உடனே தேடி எடுத்து ரெடி பண்ணுங்க, விட்டுறாதீங்க, திரும்பவும் நாம அதை ரெடி பண்ணுவோம். இடையில கொஞ்சம் கேப் விழுந்தாலும் பரவாயில்ல, அதனால திரும்ப அதை ஸ்டடி பண்ணி எப்படியாவது வசனத்தை நாம் நிறைய உள்ள அனுப்பும் பொழுதுதான் அதுதான் விசுவாசத்தை நல்ல விளைய செய்யும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எவ்வளவு விளையுதோ அவ்வளவுக்கு நம்ம பாக்கியம். பரலோகத்துள்ள எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். பரலோக சந்தோஷமா, சமாதானமா, வல்லமையா, தேவ அன்பா, அந்த ஆவிக்குரிய தன்மைகளாகிய பொக்கிஷங்களா, அதுக்கு மேல உலக பிரகாரமா என்ன தேவை, எல்லாம் அங்கிருந்து உண்டாகி வரும்னு சொன்னனே, எல்லாம் துண்டு கொடுத்தா போதும், எல்லாம் கிடைக்கும். என்ன துண்டு கொடுக்கணும், விசுவாசமாகிய துண்டு கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசம் வந்துச்சுன்னா கவலையே இல்லாத வாழ்வு. ஹல்லேலூயா.
நமக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். பரிசுத்தவான்களுடைய ஒரு முக்கியமான வேலை என்னவென்றால், இந்த விசுவாசத்தை காத்து, இந்த விசுவாசத்தை அழிச்சிடக்கூடாது. சில பிள்ளைகளுக்கு கையில கொடுத்தா என்ன செய்யறாங்க, பணம் பெட்டியை கொடுத்தா அழிச்சிட்டு வந்து நிக்கிறான், கொடுத்ததெல்லாம் குறைச்சு குறைச்சு அழிச்சு குறைவுபட்டு போய் அழிச்சிரு. அதுதான் நமக்குள்ளே சிறச்சமே நமக்கு ஆண்டு தந்த விசுவாசம் கரைந்து போகும். சிறச்சமே ஆண்டு தந்த விசுவாசத்தை நம்ம எங்கேயோ தொலைச்சிடுறோம். இதெல்லாம் நடக்குது. ஆனா திரும்ப இந்த அப்பாட்ட வந்து, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டேன், இந்த பிசினஸ்ல கொண்டு காசை போட்டேன், தொலைச்சிட்டேன், என்னை மன்னிங்க அப்படி சொல்லி திரும்ப நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த விஷயத்துல என்னால உங்க அந்த விசுவாசத்தை பயன்படுத்தாம நான் விட்டுட்டேன், என்னால முடியல, நான் அப்படி செய்ய தவறிட்டேன், என்னை மன்னிங்க. திரும்ப திரும்ப இந்த விசுவாசத்தை பெருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தாளந்தாக விசுவாசத்தை தந்தா அது ரெண்டு தாளந்தா என்ன செய்யணும், பெருக்கணும். ஐந்து தாளந்தாக விசுவாசத்தை சிலருக்குள்ள தந்தா உங்களுக்கு பாக்கியம், நீங்க அதை பத்தாக என்ன செய்யணும், பெருக்கணும். சிலருக்கு பத்து தாளந்தா தந்திருக்கிறா, ரொம்ப சந்தோஷம், நல்ல விசுவாசம். அதை இன்னும் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, பெருக்கணும் பெருக்கணும் பெருக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்து தாளந்து உங்களுக்கு இருக்கு, இன்னொரு ஆளுக்கு ஒரு தாளந்து தான் இருக்கு. அவரை பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, அல்லது அவரோட உங்களை ஒப்பிட்டு பார்த்து நீங்க குறைவுபட்டு கொண்டு இருக்க கூடாது. அவருக்கு ஆண்டு கொடுத்த ஒரு தாளந்து, அதுலேருந்து அவர் ரெண்டு தாளந்தா வளரட்டும். எனக்கு ஆண்டு தந்த பத்து தாளந்து நான் என்ன செய்யணும், அடுத்த ஒரு மடங்கு நான் வளரணும் அப்படின்னு நாங்க யோசிக்கணும். அதான் ரோமர்ல சொல்லியிருக்கு, அவனவனுக்கு அளந்த விசுவாசத்தின்படி அவனவன் தெளிவான எண்ணம் உள்ளவனா இருக்கான். கர்த்தர் தந்திருக்கிறார் பரிசுத்தவான்களுடைய கையிலே விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறாராம், ஒப்புவித்திருக்கிறார். அதான் முக்கியம். ஒப்புவித்ததை குறித்து கணக்கு கேட்பார். ஒப்புவித்ததை பத்திரமா பாதுகாக்கணும், ஒப்புவித்ததை நல்லா மடங்கு மடங்கா பெருக்கணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். எனவே பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், உலக மனுஷனுக்கு கிடைக்காத பாக்கியம், அவருடைய விசுவாசம் என்கிற பெரிய பொக்கிஷத்தை, பரலோக பொக்கிஷத்தை நம்மை நம்பி நம்முடைய கையில் தந்து விட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தில் வளருவோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். கொலோசெயர் ஒன்றாம் அதிகாரம் 25-27 நான்காவதாக, கொலோசெயர் 1:25-27. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இங்கே சுருக்கமாக சொன்னால், பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கிற அடுத்த பாக்கியம், தேவ வசனத்தை பூரணமாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுவும் ஒரு முக்கியமான பாக்கியம். ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் வசனத்தை வெளிப்படுத்த மாட்டார். பண்டிகளுக்கு முன்னால முத்துக்களை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. முத்துக்களை கொண்டு எங்க போடக்கூடாது, பண்டிகளுக்கு முன்னால போடக்கூடாது. இந்த பண்டிகளுடைய தன்மை என்ன தெரியுமா, அது எத்தனை முறை கழுவப்பட்டாலும் திரும்ப எங்க போய் விழும், சேற்றில் விழும். அப்போ பரிசுத்தவான்களாகிய நாமும் ஏற்கனவே சேற்றில் கிடந்த ஆட்கள் தான், முன்னால கெட்ட பாவத்துக்குள்ளெல்லாம் கிடந்த ஆட்கள் தான். இந்த சேற்றிலிருந்து இயேசுவின் ரத்தத்தால கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி நடத்தி இருக்கிறார். இனி இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்துல வளருன்னு சொல்றார். ஆனா நாம போய் திரும்ப திரும்ப பாவ சேற்றிலே விழுந்து புரண்டா அவருடைய விலையேறப்பட்ட முத்துக்களை கொண்டு நமக்கு முன்னால என்ன செய்ய மாட்டாரு சொல்லுங்க, போட மாட்டார். வசனத்தின் வெளிப்பாடு வராது. அப்போ நமக்கு பூரணமாய் வசன வெளிப்படாத காரணம், யாருடைய வாழ்க்கையிலே பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துடைய ரகசியங்கள் வெளிப்படலையோ, ஒன்னு செய்யணும், இன்னும் உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னும் உங்களை சுத்திகரிப்புக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். குறிப்பாக நம்முடைய சிந்தனை வாழ்க்கை அது சுத்திகரிக்கப்பட சிந்தனை பரிசுத்தம் ஆகும் பொழுது, தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அதனுடைய வெளிப்பாடுகளை, அதனுடைய ரகசியங்களை நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. அதுபோல ஒரு சபை எந்த அளவுக்கு அந்த சபை பரிசுத்தம் அடையுதோ அந்த அளவு வசனங்களும் ஆழமா போயிட்டே இருக்கும், இல்லைன்னா போகாது. அந்த சபைக்கு தேவை என்ன, அந்த சபை இன்னும் பரிசுத்தம் அடைஞ்சு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் மேல ஏறுதுன்னா கர்த்தர் அதுக்குள்ள அந்த வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது அங்க எழும்பலன்னா இருக்கிற இடத்துல இருந்து தட்டி எழுப்புக்குள்ள வார்த்தைகள் தான் வந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் சபைக்காக ஜெபிக்கும் பொழுதும்
இந்த ஒரு ஆசை இந்த ஒரு வாஞ்சையோட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபை பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு அவர் தேவனுடைய வசனத்தின் ரகசியங்களை என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் கவனிக்க வேண்டும். வசனத்தின் ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசியாக அவர் தமது பரிசுத்தவான்களை பாதுகாக்கின்றார். ஐந்தாவதாக என்ன செய்கின்றார்? அதுக்கு நிறைய வசனம் இருக்கு, வாஸ்தா நேரம் இல்லை, சொல்லுகிறேன். சங்கீதம் 37:28 சொல்லுகிறது, கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா நீங்க மனசுல பதிச்சுக்கிடுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற வாக்கு தத்தங்கள், சங்கீதம் 37:28, கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அப்போ உங்களை என்ன செய்ய மாட்டார்? அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உபாகமம் 33:3, அவருடைய பரிசுத்தவான்கள் உமது கையில் இருக்கிறார்கள், உமது கையில் இருக்கிறார்கள். 1 சாமுவேல் 2:9, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களின், நம்ம கால் பாதம் இருக்குல்ல, பாதங்களை அவர் என்ன செய்கிறாரா? காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு கூட்டத்தாருடைய பாதம் அவருக்கு ரொம்ப பிரியம்னு சொன்னார். யாரு? சுவிசேஷகனுடைய பாதம். சுவிசேஷகனுடைய பாதம் ஒரு டிராக்டர் தூக்கிட்டு நடந்து போனீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதத்தை பார்த்து சந்தோஷப்படுவார். இந்த பாதம் யாருக்காக போயிட்டு இருக்குப்போ சொல்லுங்க. ஆமா, ஒரு இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னு நீங்க நடந்து போனா ஆண்டவர் உங்க காலம் உங்க பாதத்தை பார்த்து என்ன செய்வாரா? சந்தோஷப்படும். எவ்வளவு அழகா இருக்கு, அழகா இருக்கு. அல்லேலூயா. சிலருக்கு பாதங்களை சிலர் ரொம்ப அழகுபடுத்துவார், பயங்கர அழகுபடுத்தி என்னெல்லாம் செய்யலாம்னு பார்ப்பாரு. கர்த்தருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனா சுவிசேஷத்துக்காக புறப்பட்டு போகிற பாதங்களை பார்த்தா கர்த்தருக்கு சொல்லுகிறா, இதுதான் எப்படி இருக்குது, அழகா இருக்குது. இங்க சொல்லியிருக்கு, பரிசுத்தவான்களுடைய பாதங்களை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழி 2:8, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். என்ன ஆச்சரியம், பாதங்களையும் காப்பாற்றுகிறாராம், அதே வேளையில் எதையும் காப்பாற்றுகிறாராம்? நம்முடைய பாதைகளை, நாம் நடக்கிற பாதைகளையும் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். இது எழுத்தின்படியும் எடுத்துக்கொள்ளலாம், ஆவிக்குரிய ஜீவிய வாழ்வின் பாதைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 97:10 சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருடைய கைக்கு எப்பொழுதும் பரிசுத்தவான்களை என்ன செய்கிறார்? என்ன பெரிய வாக்கு தத்தம். ஆமென். யாருக்காயிலும் குடும்பத்துக்கு விரோதமா, வாழ்க்கைக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, தோட்டத்துக்கு விரோதமா துன்மார்க்கர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களா? பயப்பட தேவையே இல்லை. கர்த்தர் உங்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி இந்த துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க? விடுவிப்பார். ஆமென். அதுபோல சிலர் பரிசுத்தத்துல வளரும் பொழுது துன்மார்க்கர்கள் வந்து அவர்களை வஞ்சிக்கும்படி, பழைய பாவத்திலே தள்ளும்படி ரொம்ப தந்திரமா சுற்றி வருகிறார்கள். பிசாசு அவர்களை பயன்படுத்துகிறார். அப்படியே வந்து 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 இவர்கள் தள்ளிவிட்டாலும் அவர்கள் போக மாட்டார்கள். அப்படியே இருந்து எப்படியாயும் இந்த ஆளை பழையபடி பழைய பாவத்துல கொண்டு போறதுக்காக சாத்தானுடைய தந்திரம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தமது பரிசுத்தவான் ஆத்துமாக்கள் அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றி துன்மார்க்கனுடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:27 சொல்லுகிறது, ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்து நம்மை பாதுகாக்கிறார். எபேசியர் 6:18 சொல்லுகிறது, சகல பரிசுத்தவான்களுக்காக செய்யும் வேண்டுதலோடு நீங்கள் விழித்திருங்கள். அப்படி அர்த்தம் என்ன? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் உங்களை போல பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட மற்றவர்களுக்காக என்ன செய்யுங்கள்? எப்பொழுதும் வேண்டுதல் செய்யுங்கள். அப்ப ஆவியானுடைய வேண்டுதல் இருக்கிறது, இயேசுடைய பரிந்து பேசுதல் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பெரிய பாதுகாப்பு. இப்படிப்பட்ட அனைத்து நன்மைகள் நமக்கு இருக்கிறது, மிக சிறப்பான நன்மைகள், வாக்கு தத்தங்கள். நீங்கள் இன்னும் பரிசுத்தராகும்படி பரிசுத்தத்தை குறித்த தாகத்தோடு, பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சையோடு, ஜபத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு முன் சென்றார். யார் பரிசுத்தத்தை குறித்து அதிகம் வாஞ்சிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். அல்லேலூயா.
இன்னொன்றை சொல்லுகிறேன், நீங்கள் அதிகமாய் பரிசுத்தத்தை குறித்து வாஞ்சித்து ஜெபிக்கும் பொழுது சாத்தானும் பரிசுத்தத்துக்கு எதிரான போராட்டங்களை நிறைய கொண்டு வரும். புரியுதா? அவன் எப்படியா விளத்தலும் பார்ப்பான். நீங்க ரெண்டு ரெண்டு அடி முன்னால போகணும்னு நினைச்சா அவங்கள பின்னால இழுக்க பார்ப்பான். அதை கண்டு பயப்படாதிருங்க. ஐயோ, நான் பரிசுத்தமாகணும்னு சொல்லி விரும்பி ஜெபித்து முன்னே சொன்னவொடனே ரொம்ப போராட்டமா இருக்குது, ரொம்ப சாத்தா அந்த மாதிரி சிந்தையெல்லாம் கொண்டு வர்றானே, அந்த மாதிரி சொப்பனத்தை கொண்டு வரானே, இந்த மாதிரி எல்லாம் என் கண்ணில காட்டுறானே, உடனே குழம்பி போகாதுங்க. சாத்தா அப்படித்தான் செய்வான். ஒரு ஆள் முன்னே ஸ்டெப் எடுத்து வச்சா குழப்பத்தான் பார்ப்பான். ஆனா நீங்க உறுதியா முன்ன போங்க, இந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும், கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஒரு போராட்டத்துக்காக நம்ம விட்டு கொடுக்க கூடாது, அதை எதிர்த்து போராட்டி ஜெயிப்பதுதான் பரிசுத்த ஜீவியம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே இதை நாம் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, என்ன இந்த உன்னத பதவிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீரேப்பா? இந்த உலகத்திலே நான் அசுத்தனிலும் அசுத்தன் கேடுகட்டவனாய் வாழ்ந்தவனப்பா, ஆனால் என்னை நீர் உமது பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை அழைத்திருக்கிறீரே ராஜா, அதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு எனக்கு நீர் அழைத்திருக்கிற அந்த மேன்மையை புரிந்து கொண்டு உமக்காக நான் பரிசுத்தம் அடையும்படி என்னை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்று முதல் என் சிந்தனையிலும் என் பேச்சிலும் என் பார்வையிலும் என் நடையிலும் என் கிரியையிலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் உண்டாகணும், அதுக்காக நான் போராடுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு எதிராக போராடணும், பிசாசுக்கு எதிராக போராடணும், பரிசுத்த ஜீவியத்துக்காக நாம போராடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகின்றோம். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நம்மை ஆமென் பரிசுத்தமாக்குவார், பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? Come on.
உன்னை பரிசுத்தவானாகும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். மகளே மகளே, நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? இந்த பகல் வேளை கர்த்தர் உன்னை தமது பரிசுத்தத்தை சுதந்தரிக்கும்படி, தமது ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி உன்னை அழைக்கின்றார். இதோ வருகிறேன் அப்பா, என்னுடைய பாவ நாட்கள் என்னோடு முடிந்து போகட்டும். செய்த பாவம் இனி போதும். மற்றவர்கள் காண வேண்டும். என் வார்த்தையிலே பரிசுத்தம், என் பார்வையிலே பரிசுத்தம், என் நடக்கையிலே, என் உடையிலே பரிசுத்தம், என்னுடைய எல்லா காரியங்களிலும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஹாலேலூயா. பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, தீர் சித்தம் செய்து தேவராஜ்யத்தில் சேரவே. பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, தீர் சித்தம் செய்து தேவராஜ்யத்தில் சேரவே. தினம் தினம் இயேசுவின் திருவொளி வீசுவோ, பரிசுத்த ஜீவியாரில் நிறைவேற்றுவோ. தினம் தினம் இயேசுவின் திருவொளி வீசுவோ, தினம் தினம்
எங்களுடைய வாக்குகளிலும் எங்களுடைய போக்குகளிலும் ஆண்டவர் எல்லா காரியங்களிலும்
பரிசுத்த ஜீவியத்தை பாரிலே நிறைவேற்றி உமது திருமுகம் தரிசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த அனுபவத்தில் கட்டி எழுப்பும். இந்த சபையில் ஆராதிக்கிற ஒருவராகிலும் உங்களை தரிசிக்காம போயிடக்கூடாதப்பா, அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாது. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்த ஒரு தாகம், ஆச்சை, ஒரு பக்தி வைராக்கியம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். போராடுகிற பாவங்களை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு தன்மை எல்லாருடைய ஆவியிலும் உண்டாகட்டும். தகப்பனே, ஆசீர்வதியும் பொறுப்படும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.